எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஷிங் பண்ண போகிறோம். நியூஸ் பாட்டு இது தான் பாருங்கள். நம்ம ரிவரை தான் இன்றைக்கி வந்து ஃபிஷிங் பண்ண போகிறோம். எவ்வளோ மீன் வந்து மாட்டிச்சு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதுபோல் ரிவர் மீன் சாப்பிட வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அதை வாங்கி சாப்பிட்ருங்க, பார்கெயின் பண்ணாதீங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம லேக் மீன் சாப்பிட்ருப்போம் இல்லை வளப்பு மீன் சாப்பிட்ருப்போம், லேக்லேயும் வளப்பு மீன் தான் விடுறாங்க. ஏன் அதுக்கு வந்து லேக்குள்ளே இருக்கா, அது குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தான் இருக்கா, அதை டெய்லியும் வந்து ஒரே ஃபுட்டை தான் எடுக்கும், அதுமாதிரி அதுக்கான ப்ராப்பரான ஃபுட்டும் கிடைக்காது, அது ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதெல்லாம் அந்த மீனோட டேஸ்ட்டில் இருந்து அது ஒரே இடத்துல இருக்கிற தண்ணியை பொறுத்து அதுக்கேற்ற போகிறது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். சம்டைம்ஸ் இல்லை அதான் சேர் ஸ்மெல் ஏதோ சம்திங் சொல்லுவாங்களா, அது வந்து லைட்டாக ஹெவியாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ரிவரில் எப்படின்னா, ரிவர் வந்து தண்ணி ஓடிட்டே இருக்கா, அதனால் ஒவ்வொரு இடமா வந்து மீன் வந்து இடத்த வந்து மாற்றிட்டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ரிவரோட தண்ணி கூடும் ஆந்திராவில் இருந்தெல்லாம் கனெக்ட் ஆகி எங்கெங்கேயோ இருந்து கனெக்ட் ஆகி வருது இல்லை தண்ணிலாம் எல்லாமே மொத்தமாக, அதனால் மீன் வந்து ஒரு ஒரு இடத்தையும் வந்து மாற்றிட்டே இருக்கும். அது போல் அதுக்கு வரும்போது வழியில் ஏகப்பட்ட ஃபுட்டு கிடைக்கும், புது புது ஃபுட்டும் கிடைக்கும், அதுவும் ரொம்ப ஆக்டிவாக அதில் மூவிங்லேயே இருக்குது இல்லை, அதனால் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதோட மீனோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து வளப்பு மீன் சாப்பிட்ருக்கலாம், லேக் மீன் சாப்பிட்ருக்கலாம், அதை விட நீங்கள் ரிவர் மீன் சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதோடய டேஸ்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட மீனோட கலரும் பார்த்தீங்கன்னா எடுத்துருமா, அந்த பிங்க் கலரில் இருக்கும், நீங்கள் வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் யாருக்குன்னா ரிவர் மீன் ஃபுட் சாப்பிட்றதுக்கு சான்ஸு கிடச்சிதுன்னா அந்த இடத்துல சாப்பிட்ருங்க, வாங்கி பார்கெயின் பண்ணாலும் எந்த ரேட்டு சொன்னாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அதோடய டேஸ்ட் வந்து நான் ஏன் இதை எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு அதை உணர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது தான் முத முறை பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். நிறையா ஃபிஷிங் வீடியோஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷிங் மெத்தட்ஸ் ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அப்போ தான் உங்களால் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மக்களே. என்னடா வேற கறி சும்மா இருந்து கூட்டு போய் அங்க வந்து அப்பு நீ கூட்டு போனா இவன் சும்மா வரானே அந்த மாதிரி கதை தான் எல்லாம் இதே கழிச்சு சேர்ந்தா என்ன என்ன சொல்லி கூட வர போறீங்களா வச்சிரு அது வெளில போடா அந்த இது படம் முள்ள ஏத்தட மாட்டீங்க மூணு வருஷமா ஆயிருக்கும் நினைக்கிறேன் அந்த முள்ளு இதுல மாட்டின்னு எல்லாம் ஏய் கரையில் ஏறி போகுது இப்படிவா தலை அண்ணா இந்த பக்கம் ஏறி கறி ஏறிட்டு குட்டையாக்குது ஒரு மாதிரி முறுக்கிக்கினே
பாருங்கோ டிஃப்ரெண்ட்டு. என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுல்ல இதுயா, சொன்ன மாதிரியா ஒரு மாதிரி முறிக்கிக்கணா. இல்லை சார், கட் பண்ணிட்டியா? பாஸ்தான பண்ணி வச்சிருந்தேன். சேனலை நீங்கள் எதாவது முதல் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். நிறையா ஃபிஷிங் வீடியோஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபிஷிங் மெத்தட்ஸ், அப்புறம் ஒவ்வொரு வாரம் புது புது இடத்துக்கு போயிட்டு ஃபிஷிங் பண்ணுற வீடியோஸாக நம்ம போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் சின்னதாக இருக்க அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மக்களே.